ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். வந்துட்டு எலெக்ஷன் பரப்புரையெல்லாம் பயங்கரமாக போகுது. வந்து என்னதான் பார்த்தீங்கன்னா, மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. யாராலும் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ஸும் உதயநிதி இருக்கார்ல நம்ம அமைச்சர், அவரும் வந்து எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியும் வந்துட்டு மாற்றி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. எப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னா ஃபோட்டோவில். ஆமாங்க, ஃபோட்டோ தான் சண்டை போட்டுக்கிறாங்க. வாங்க உங்ககிட்ட எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க கண்டென்ட் உள்ள போகலாம். டிஎம்கே சார்பாக ஓட்டு கேட்க போனார் நம்ம உதயண்ணா அமைச்சர். அவர் அவர் கேட்கும்போது என்னன்னா, கல் காமிச்சிருக்கார். அந்த எய்ம்ஸ் கல்ல காமிக்கும்போது அதை பார்த்து எதிர்கட்சி எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா எப்பா என்னப்பா எப்போ பார்த்தாலும் நீ இந்த ஒரு கல்லையே தூக்கிட்டு போற, இந்த கல்லை நீ டெல்லியில் காமிச்சிருந்தா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஆச்சும் கட்டியிருப்பாங்க, நீ 3 வருஷமா இதே கல்ல காமிச்சிட்டு இருக்க, ஸ்கிரிப்டை மாத்துப்பா அப்படின்னு அவர் போட்டு கலாய்ச்சி கூட அதுக்கு கடுப்பான உதயண்ணா என்ன சொல்லியிருக்காரு, வந்துட்டு நாங்களாச்சும் வந்து கல்லை தான் காட்டுறோம், நீங்கள் வந்து பல்ல காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஆர் டைலாக் போட்டு விட்டுக்கிறாப்புல. கல் பல் பார்த்தீங்களா, நான் அது எய்ம்ஸ் வச்ச கல்லை காட்டினேன், இங்கே ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க போட்டுக்கிறாப்புல. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் ஃபோட்டோ காமிச்சிருக்காப்புல உதயண்ணா, வந்துட்டு இங்கே பாருங்க நீங்களும் மோடியும் வந்துட்டு எப்படி சுச்சி சுச்சி இது பண்ணிட்டு இருக்கீங்க பேசியிருக்கீங்க, அந்த ஃபோட்டோலாம் எடுத்து காமிக்க சொல்றாரு. 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவர்களோட அமர்ந்திருந்தோம், அப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. அதுக்கு வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு என்னன்னா, இங்க பாருங்க எல்லாத்தையும் சிரிச்சா பல்லுதான் தெரியும், அது நார்மல் தானே, சிரிக்கிறது ஒரு குற்றமா? என்னப்பா சிரிக்கிறதெல்லாம் வந்து ஒரு தப்பான இதுவா சொல்றீங்க? நீ என்னத்த காட்டுற, நீ என்னப்பா காட்டுற, நீ இதான காட்டிட்டு வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? யா சிரிக்கிறது தப்பா? நீங்களும் பிஜேபி தான் வந்து கள தொடர்புல இருக்கு, ஐ மீன் டிஎம்கே பிஜேபி தான் வந்து கள தொடர்புல இருக்குன்னு அவரு கலாச்சி கூட. அதுக்கப்புறம் அவரு 2 போட்டோ காமிச்சுட்டு இருக்கிறாப்ல, அந்த உதயநிதியும் நரேந்திர மோடி இருக்கிற போட்டோ, அப்புறமா ஸ்டாலினும் நரேந்திர மோடி இவங்க இருக்கிற போட்டோலாம் காமிச்சுட்டு, இங்க பாருங்க என்ன சொல்றீங்களே, நான் சிரிச்சு சிரிச்சு பேசுறேன் போட்டோ எத்தனை, அப்ப இது என்ன அப்படின்னு அந்த போட்டோ காமிக்க. இவர் வச்சிருக்கார், என்ன அற்புதமான படம், யாரு கள்ள கூட்டம் வச்சது? நாமளா அவீலா? அண்ணா திமுகவா திமுகவா? எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலின் வச்சிருக்காரு ஆதாரத்தோட, எப்படி பாருங்க, எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று, யார ஏமாத்துற நாடகம் பாருங்க. அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது, இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று, இதுதான் சாட்சி. அதுக்கு திருப்பி உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா நாங்க வந்து போட்டோ எடுத்திருந்தோம் இல்லைன்னு சொல்லல, இது வந்து 2021 அப்போ இந்த செஸ் சாம்பியன்ஷிப் நடத்துனாங்கல்ல அப்ப எடுத்த போட்டோ, அதுக்கப்புறமா இப்ப வந்து கேலோ இந்தியா நடத்தணும், அது 2 போட்டோ தான் நீங்க காமிக்கிறீங்க, நாங்க பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லது பண்ணிருக்கோம், அதுக்காக வந்துட்டு அவரே வந்துட்டு நீங்களை பாராட்டி அப்ப எடுத்த போட்டோ தான் இது அப்படின்னு அவர் சொல்ல, இப்போதைக்கு வந்துட்டு அவரும் ஒரு போட்டோ காமிச்சிருக்காரு. வந்து இங்க பாருங்க லாஸ்டா வந்துட்டு அவரு அந்த சசிகலா அவங்க காலில் இருந்த போட்டோ இருக்கும், அதை காமிச்சுட்டு இங்க பாருங்க நீங்க வந்து தவழ்ந்து தவழ்ந்து போய் வாங்கியிருக்கீங்க, எந்த இது மாதிரி ஒரு போட்டோ காமி போட்டோ தெரியுமா? 2021 செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தணும், உலகமே வியக்கிற அளவுக்கு நம்முடைய தலைவர் நடத்தி காட்டினாரு, அதற்கு பிரதமர் வந்து பாராட்டிட்டு போனாரு. அந்த 2 புகைப்படமும் நாம செஞ்சு முடிச்ச சாதனைகளுக்காக பிரதமர் திரு 29 பைசா நம்மளை கை குலுக்கி பாராட்டிட்டு போன போட்டோ, புரியுதுங்களா? ஆனா நான் காட்டின போட்டோ வெறும் ஒரு கல்லை வச்சுட்டு பல்ல காட்டின போட்டோ. மோடியை பார்த்தா பேசக்கூட மாட்டீங்க, காலில் விழுந்துருவீங்க. அமித்ஷாவை பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க, சில நேரம் பேசவே மாட்டீங்க, கீழே சில்லறை விழுந்துருச்சு, சில்லறையை தேடிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியலை விட்டு விலகிடுறேன். இந்த மாதிரி காலை பிடிச்சி இது ஆக்சுவலாக, அதனாலதான் தலைவர் வந்து இவர் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட மாட்டாரு, பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு
இப்போதைக்கு ஃபோட்டோ ஃபைட்டில் வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் 2 பாயிண்ட்ல இருக்கிறப்பல, உதயநிதி அவர்கள் 3 பாயிண்ட்ல இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு வெயிட்டிங், இபிஎஸ் நெக்ஸ்ட் என்ன ஃபோட்டோ காமிக்க போகிறாரு, என்ன கலாய்க்க போகிறாருன்னு தெரில. இதெல்லாம் காமெடியாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டு சீமான் அவர்களுக்கு வந்துட்டு சின்னம் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வழியாக வந்துட்டு அவங்களுக்கு மைக் சின்னம் கொடுத்துட்டாங்க, அது கொடுத்து அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நல்லா பயங்கரமாக பேசிட்டு இருந்தால் பின்னாடி வந்து ஒரு பாட்டு ஓடுது, ரத்த கொதிப்பு பாட்டு ஓடணுன்னே அவரு டென்ஷனாகி அவருக்கு ரத்த கொதிப்பு வந்துச்சு போல. ஒரு 2-3 டைம் முயற்சி பார்த்தாப்புல, முயற்சி பார்த்தோன்னே அந்த பின்னாடி இருந்தவங்களும் மொபைலை போட்டு அப்படியே நெக்ஸ்ட் போனாப்புல எலெக்ஷன் ஒரே ஃபன்னாக ஜாலியாக போகுது. பாருங்கள் வந்துட்டு மறக்காமல் ஓட்டு போடுங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க அதை சொல்கிறது விட மக்களுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், என்ன நல்லது பண்ணுவோம் அப்படி சொன்னாங்கன்னா இட் வில் பி வெரி குட். மக்களுக்கும் வந்து ஒரு தெளிவான இது ரிசல்ட்டா, ரிசல்ட்டுன்றதை விட ஒரு தெளிவாக ஓட்டு போடுவாங்க யாருக்கு போடணும்னு சொல்லிட்டு. அதனால் என்னோடய கருத்து இது. பஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா கருத்து இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ நடக்கிற அந்த காம்பினேஷன்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தான் சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய். மறக்காமல் ஓட்டு போடுங்க, நம்ம வந்து சந்திப்போம்.